ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஆனந்தி விலாக் சேனல். இந்த ஆனந்தி விலாக் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அரளி மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரளி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அரளி பூன்னு சொல்லுவாங்க. அதோடய மரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரம் வந்துட்டு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மரம். இதில் உள்ள காயவோ நம்ம பூவவோ நம்ம பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மரணம் வந்து கண்டிப்பாக நிச்சயம். அப்படி ஒரு விஷத்தன்மை வாய்ந்த மரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கண்மாய் பக்கத்தில் வயல் ஓரத்தில் வந்து ஒரே ஒரு மரம் நிற்குது நம்ம ஊரில். அந்த மரத்தை வந்து நீங்கள் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னால் அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோக்களுமே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் வந்து சேரும். வாங்க நம்ம அந்த மரத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த அரளி மரம். இந்த அரளி மரத்துலேருந்து காய் இருக்குது பாருங்கள். இந்த காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த காயெல்லாம் ஒரு காய் ரெண்டு காய் எடுத்து நம்ம வந்து நம்ம கல்லில் வச்சு நச்சவெல்லாம் அரைச்சா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த மாதிரி இது. இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நொடி பொழுதில் வந்து மரணம் வந்து நமக்கு ஏற்பட்டுரும். அதனால் வந்துட்டு இதை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. முன்ன ஒரு காலத்தில் வந்துட்டு வீட்டில் சண்டை கண்டா வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த காயத்தான் வந்து நச்சு சாப்பிடுவாங்க. இப்போ தான் நிறையா வந்து அதெல்லாம் இப்போ தவிர்த்துருக்காங்க. மக்கள் வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இதை இருக்குது பாருங்கள், இது வந்து அரளி பூ. இது வந்து அரளி பூ. வீடியோ வீடியோவில் சரியாக தெரியுதாரான்னு தெரியல பாருங்கள். இது வந்து அரளி பூ. இந்த அரளி பூ, இந்த மரம் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இது வந்து பக்கத்தில் வந்துட்டு இந்த மரத்து பக்கத்தில் வந்து எந்த ஒரு விசேஷ சந்துக்களுமே வராது. ஏன்னா அந்த மரத்தோட வாசனை வந்து அதுக்கு பட்டாலே எந்த ஒரு பூச்சி எதுவுமே பக்கத்தில் வராது. அதனால் வந்து இந்த வயலில் வந்து இதை வச்சுருக்குறாங்க. எலி கூட வராது இந்த மரத்தை வச்சோம் அப்படின்னு நினைக்க பாருங்கள். இது வந்து இந்த மரம் அந்த மேலே வரைக்கும் பாருங்கள். பேக் கேமராவில் வந்து உங்களுக்கு காட்டேன் நான் பாருங்கள். இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா பூ இருக்குது பாருங்கள் மேலே. இதா இதெல்லாம் அந்த அரளி பூ தான். இது வந்து அரளி பூ. இந்த மரம் வந்து எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு பாருங்கள். மரம் வந்து பெரிய மரம். இது வந்து நிறைய காய்கள் வந்து இதில் கிடக்குது. அந்த விஷத்தன்மை வாய்ந்த காய்கள் வந்து மேலே நிறைய கிடக்குது பாருங்கள். இந்த காயை வந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னாக்கா உள்ளே ஒரு கொட்டை மாதிரி இருக்கும். அந்த கொட்டையை வந்து நம்ம நச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பயங்கரமான விஷமான காய். இந்த மரம் வந்துட்டு வயல்வெளியில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த வயலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி. நிறையா விவசாயம் பண்ணுற டைமில் எலி மற்ற பெரிச்சாளி இது மாதிரி நிறைய இது மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த செடியை வந்து நம்ம வயல் ஓரத்தில் வச்சுருக்குறாங்க. இதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க. பார்க்காதவங்க வந்து இதை நீங்கள் பார்த்துக்கிடலாம். அரளி மரம் எப்படி இருக்கும், அரளி பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இது நல்லா விளைஞ்சு கிடக்குது. இது இப்போ நல்லா மழை பெஞ்சதில் இது வந்து நல்லா விளைஞ்சு கிடக்குது இந்த அரளி மரம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வணக்கம்.